சிம்புவோட நடிப்பில் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்க திரைப்படம் தான் மாநாடு. இந்த படம் ரிலீஸ் ஆன 3 நாட்களில் பார்த்தீங்கன்னா 22 கோடிகளை வசூல் பண்ணி குவிச்சிருக்கு. இந்த தகவலை சுரேஷ் காமாட்சி தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தார். மாநாடு படத்துக்கு கிடைச்சிருக்க வரவேற்பால் சிம்புவுக்கு மட்டும் இல்லைங்க, தமிழ் சினிமாவுக்கே மிகப்பெரிய கேம் சேஞ்சராக இருக்கும்னு பேசப்படுது. டைம் லூஃபை மையமாக கொண்ட முதல் தென்னிந்திய படம் மாநாடுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் டைம் லூஃபை ரொம்பவே சரியாக கையாண்டு வெற்றியையும் அடைஞ்சிருக்காரு வெங்கட் பிரபு. லேட்டஸ்ட் தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாநாடு படம் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்று இருப்பதால் டிவி மற்றும் ஓடிடியில் ஒளிபரப்பாகிற உரிமங்கள் முடிவு ஆகியாச்சு. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிஜிட்டல் உரிமத்தை போட்டி போட்டுக்கிட்டு சோனி லைவும் சேட்டலைட் உரிமத்தை ஸ்டார் விஜயும் வாங்கியிருக்காங்க. முதல்ல மாநாடு படத்தை வாங்க மறுத்த விஜய் டிவி இப்போ அதிக விலையை கொடுத்து சேட்டலைட் உரிமத்தை வாங்கியிருக்காங்க. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணி 3 நாட்கள் மட்டும்தான் ஆகியிருக்கு. முதல் 2 நாட்களில் தமிழ்நாட்டில் மாநாடு 14 கோடிகளை வசூல் பண்ணியிருந்துச்சு. 3வது நாள் முடிவில் 22 கோடியை வசூல் பண்ணி குவிச்சிருக்கு. தியேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணி 4 வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும். அதே போல் 3 மாதத்துக்கு அப்புறம்தான் மாநாடு படத்தை டிவியில் ஒளிபரப்பு பண்ணணும். அந்த வகையில் பொங்கலுக்கு விஜய் டிவியில் மாநாடு படம் ஒளிபரப்பப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது.